தமிழ்நாட்டில் எந்த ஹோட்டலில் 50 ரூபாய்க்கு நிரூபித்து காமிங்க. வீடியோ பார்க்கணுன்னா தலைவர் அப்படியே திருப்புங்க, கியூ கட்டு நிற்கிது. நம்ம ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெய்பிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த ரேட்டுக்கு கொடுக்கறது இவரால் மட்டும் தான் முடியும். உழைப்பாளர் இருந்தவருங்கிறத வந்து இவர் ஒரு வழிகாட்டி. ஆனால் டேஸ்ட்டு வந்து ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலில் கொடுக்குற டேஸ்ட்டோட சூப்பராக கொடுத்துருக்காரு. வணக்கம் மகளே, நான் உங்கள் மகேந்திரன், இது உங்கள் மெய்பிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு கறி சோறு தராங்களாம். கறி சோறு இல்லைங்க, கறி விருந்தே தராங்களாமா. அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தான் நமக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு, இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு சாப்பாடு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட நேம் வந்து ரவின்னு சொல்லிட்டு, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். இப்போ அவங்க சமைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. வாங்க போகலாம், வாங்க போகலாம். அவர் உங்களுக்கு தெரியுமா? ஆமாண்ணா, எங்கள் அண்ணன் தான் அவர், பங்காளி. சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவர். ஓகே ஓகே. எப்படி இந்த பிஸ்னஸ் அவர் நடத்திட்டுருக்காரு? அவர் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃபோன் சர்வீஸ் கடை வச்சுருந்தாரு, அது வந்து கொரோனா டைமில் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த கடை ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு சின்னதாக தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இப்போது அந்த 50 ரூபாய்க்கு 5 கறி விதமாக போடுறாருல, அதுலேருந்தே நல்ல வருமானம் கம்மியாக இருந்தாலும் மக்கள் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கல்ல, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் எல்லாமே வராங்க. தினக்கூலி செய்கிறவங்க வெளியூர்லேருந்து கூட வந்து சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கணும்னு ஒன்று பார்க்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வராங்க. அதுக்கு எப்போ 50 ரூபாய்க்கு கொடுத்து கட்டுப்படியாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரமே எத்தனை பேர் வராங்க இல்லையா? ஓகே ஓகே. வேறு என்ன அவரை பற்றின தகவல் ஏதாவது? அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்டிகேப், ஆனால் அவர் மனசு வந்து அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக திங்க் பண்ணுறவர். ஃபஸ்ட்லேருந்தே இப்போ இந்த தொழிலில் வந்து அவர் ஆரம்பத்துலேருந்தே, காலையிலேருந்தே இப்போ கடை மூடுற வரைக்குமே அவர் வந்து மெஜாரிட்டி அவர் தான் இந்த தொழிலில். இந்த இதில் இருக்கிற அதில் கைப்படாத இடம் இதே பொருளே இருக்காதுன்னு வச்சிங்களேன். எல்லாமே சமையலில் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவர் எல்லாத்தையும் ஒருத்தரே தான் சமாளிக்கிறாரு. அது அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஃபுல்லாக விறகடுப்புலையே சமைச்சிட்ருக்குறாங்க, நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அழகாக சமைச்சிட்ருக்குறாங்க இவங்களே. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக தான் இவங்க சமையல் பண்ணுறாங்க. உள்ளே நின்று எனக்கே ரொம்ப வேர்த்துருச்சு. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டும் அவ்வளோ ரஷ்ஷில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியங்க. உண்மையிலுமே அது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் இவங்க வந்து அது ஒரு சேவை மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரைஸில் இப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க. இவங்க கஷ்டப்படுறது கூட அது கட்டுப்படி ஆகாமனு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவர் கொடுத்துட்ருக்கிறாரு, ரொம்ப ஆச்சரியந்தாங்க. எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு 1.5 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஆமா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி செல்போன் சர்வீஸ் சென்டர் வச்சிருந்தேன். ஓகே. அது லாக்டவுன்ல அடிக்கடி லாக்டவுன் வருது அப்படின்ட்டு மாத்திட்டேன். என்னென்ன கறி போடுறீங்க? பிராய்லரு, நாட்டுக்கோழி, தலைக்கறி, குடல், ஈரல், மட்டனு, மட்டன் ஈரல், மூளை, ரத்த பொரியல் எல்லாம் போடுறோம். என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு குழம்பு வந்து அப்படியே 50 ரூபா. ஓகே, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு ஒரு 5 ஐட்டம் வச்சு. 5 ஐட்டம் வச்சு? ஆமாம். தனியாக வாங்கும்போது பிராய்லர் 50 ரூபா கால் கிலோ. ஓகே. நாட்டுக்கோழி 100 ரூபா. ஓகே. தலைக்கறி 100 ரூபா. மட்டன் 150 ரூபா கால் கிலோ. ஓகே. ஈரல் 100 ரூபா. ரத்த பொரியல் 50 ரூபா. மூளை 150 ரூபா. மட்டன் ஈரல் 150 ரூபா. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இல்லை, நீங்கள் இவ்வளோ கம்மி ரேட்டு கொடுக்குறீங்க, உங்களுக்கு கட்டுப்படியாதுங்களா? ஆமாங்க, தட்டத்துக்கு ஒரு 5 ரூபா நிற்குதுங்க. 500 டோக்கன் 5 ரூபா லாபம் கணக்கு போட்டுக்கோங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ, நன்றி. அதாவது நீங்கள் ப்ரைஸை கம்மி பண்ணிவிட்டு குவான்டிட்டி அதிகமாக கொடுத்து. அவ்வளோதான் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. நன்றி. வாழ்த்துக்கள் நண்பரே. வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறி வரல. வாழ்த்துக்கள் எனக்கு இல்லை, வாரியாளர்கள் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க தான் நமக்கு தெய்வம். அவங்களெல்லாம் நம்ம இல்லை. அவங்க இவ்வளோ தூரம் நிற்கிறது தான் எனக்கு பெரிய விஷயம். நின்று இல்லை, நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் கடுமையாக சமையல் செஞ்சுட்டு நீங்களே வந்துட்டு சேல்ஸும் பண்ணுறீங்க. ஆமாம். கஷ்டம் இங்கே இருக்கிறீங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. மாவட்டம் ஓமலூர் வட்டம் முத்துநாயக்கன்பட்டி கிராமம் காரைச்சாவடிங்கிற இடத்துல
இருக்கு. காரைசாவடி இதுல என்னன்னா அந்த 500 டோக்கன் தான், அந்த ரெண்டு வரிகள் தான் டைம். நீங்க டோக்கன் கம்ப்ளீட்டா வாங்கி முடிக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா 12:30 டோக்கன் முடிஞ்சிடும். ஓகே, அந்த சாப்பாடு வாங்கணும் நினைச்சு விரும்புறவங்க 12:30 வந்துருங்க. 12:30 வரும், 12:30 வந்துடணும். ஓகே பிரதர், என்ன மொத்தம் 500 டோக்கன் தான், அது முன்னாடியெல்லாம் வந்துருவாங்க. லேட்டா வந்தா கிடைக்கல, திரும்ப போறாங்க, மனசு கஷ்டமா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் வாடிக்கையில கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, நன்றி. ஓகே பிரதர், நன்றி. ஹோட்டல் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, சாப்பாடு வந்து தான், சாப்பாடு ரொம்ப கூட்டமாக இருக்குது, சாப்பாடே கிடைக்கல. பாது இப்போ நீங்கள் பாருங்கள், நாங்கள் 20 கிலோமீட்டர் வந்துருக்கோம். நான் எங்கே ஒரு நான் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்தாலும் தான் வந்துருக்கிறோம். 10 கிலோமீட்டர் சாப்பாடெல்லாம் முடிஞ்ச பின்னாடி 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பிரியாணி தரதா சொல்லிருக்காரு. சரிங்க, இது நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்க, நான் சமைக்கிற இடத்துக்கே போயிருந்ததுனால இந்த சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்க, அதனால வெயிட் பண்ணுங்க, தளராம வெயிட் பண்ணுங்க, பிரியாணி சாப்பிடுவோம். சரிங்க, சரியா? சரிங்க, ஓகே. மக்களே பாருங்க, ஒரு வித்தியாசமா பட்டை அடிச்சுட்டு நம்ம நான்வெஜ் கிரௌண்ட்ல நிக்கிறாரு ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க, பட்டிமயமா நான்வெஜ் சாப்பிடறதுக்காக வந்திருக்கிறாரு. நான் இந்த மாதிரி ஒரு ரசிகரை நான் பார்த்ததே கிடையாது. இப்போதான் ஒரு வாரமா ஒரு மாசமா பார்த்துட்டு இருக்கோம். சரி, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 500 டோக்கன் கொடுக்குறாங்க, 500 பேர் கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னாங்க. சரி, நாமளும் வந்து சாப்பிட்டு பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை போயிட்டு மங்களகரமா கோயில், மங்களகரமா வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால மங்களகரமா பட்டி அடிச்சுட்டு பலமா வந்துட்டாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம், சாப்பிட்டு சொல்லிட்டு நான் சொல்றேன் கண்டிப்பா. அண்ணா சாப்பிட்டு எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கண்ணா. சூப்பரா இருக்கா? 50 ரூபாய்க்கு அதிகம், இதே 50 ரூபாய்க்கு அதிகம். ஆமா அதிகம், நீட்டான உணவு, அருமையா இருக்கு, அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ஆ பிரதர், சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? ஆ சாப்பிட்டாச்சு, முடிக்க போறேன். 5 வகையான கறி இருக்கு, நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா இங்க ஃபுல் கூட்டம் இன்னமும் நின்றுட்டே இருக்காங்க, இன்னும் ஒரு 100-150 பேர் நிற்பாங்க. எப்படி நம்ம எப்படியும் சாப்பிட நல்லா தான் இருக்கு. ஈரல், போட்டி, ஆட்டுக்கறி, சிக்கன் எல்லாமே வச்சு தராங்க, வித் ரசமும் இருக்கு, நல்லா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. நான் ஒரு 4 டைம் சாப்பிட்ருக்கேன், அந்த 4 டைமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்லிமிட்டட் தான். முடிஞ்சளவுக்கு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க கண்டிப்பாக. அது இங்கே அவங்க பண்ணுற இதுக்கும் சாப்பாடு கொடுக்குறதுக்கும் நீட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப நன்றி. பார்த்தீங்க அப்படின்னா 500 டோக்கனும் முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து இப்போ பிரியாணி போட்டுட்ருக்காங்க, அதுவும் அன்லிமிட்டட் பிரியாணி தான். கூடவே பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு வைக்கிறாங்க, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனும் கொடுக்குறாங்க, வேற லெவலில் போட்டுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் 3 டோக்கன் வாங்கியிருக்கோம். பார்ப்போம் சாப்பாடு வந்ததே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பரா இருக்குங்க. இந்த ரேட்டுக்கு இவ்வளவு கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தாங்க. வேற லெவல் பண்ணியிருக்காரு, டேஸ்ட்டும் தாறுமாறா இருக்கு. இது நிஜமா இல்லை கனவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ், 5 வகையான கறி, வேற லெவலுங்க. வரலாம், நல்லா சப்போர்ட் பண்ணலாம் இவருக்கு. இந்த லைனில் போறீங்க, அத்தனை பேருமே வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, இவருக்கு ஒரு நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பெரிய விஷயம் நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்பாதிக்கணும் நினைக்க கிடையாது. என்னால 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது தான் நினைக்கிறாரோ தவிர காசு பணத்துக்கோசரம் ஆசைப்படல. கண்டிப்பாக அவர் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவர் இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா இவ்வளோ ஒரு மாற்று சிந்தனையோட ஒரு தொழிலை அணுகலாம், அதில் வெற்றி பெறலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணம். பார்த்து இந்த கடைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.